செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் அருகே உள்ள மதுரா புதுப்பேட்டை கிராமத்தில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்களால் புதியதாக ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஐயப்ப சுவாமி, ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி புதிய ஆலயங்கள் கட்டப்பட்டன. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்காக ஆலயம் அருகே யாகசாலைகள் அமைக்கப்பட்டன. இந்த யாகசாலையில் கடந்த 21ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. விழாவன்று இன்று காலை 9:30 மணிக்கு யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா தீபாரதனை நடைபெற்றன. யாகசாலையிலிருந்து வேத விற்பனர்கள் கும்பங்களை சுமந்தபடி கோவிலை வலம் வந்து கோவிலின் கோபுரத்தை வந்தடைந்தனர். கோவில் கோபுர கலசங்களுக்கு பூஜை செய்து வேத மந்திரங்கள் முழங்க, மேலத்தாளங்கள் ஒழிக்க, கேரள சண்டை மேளம் வாசிக்க, கார்த்திகை மாதம் விரதம் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் ஓம் சுவாமியே சரணமையப்பா என கோஷம் எழுப்ப கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவரான விநாயகர், ஐயப்ப சுவாமி, கருப்பண்ண சுவாமிக்கு மகா அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சாமியை வழிபட்டு சென்றனர்.